வணக்கம். சில்வர்ஃபிஷ் வலையொலி மூலம் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. அமீபாலேருந்து ஆரம்பித்து ஒரு பன்றி வரைக்கும் முக்கால்வாசி விலங்குகளை ஆராய்ச்சி செஞ்சு அந்த விலங்குகள்லாம் வந்து எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதன் மூலம் மனிதர்கள் வந்து எப்படி ஆரோக்கியமாக இருக்க முடியும், என்னெல்லாம் செஞ்சு ஆரோக்கியமாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்தோட பேர் பிற உயிர்களின் சுய மருத்துவம். இந்த புத்தகத்தை அக்கு ஹீலர் சக்தி அப்படின்றவர் எழுதியிருக்காரு. இந்த புத்தகத்தோட சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த அக்கு ஹீலர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஆடு, மாடு, முயல், எலி இந்த மாதிரி பல உயிரினங்களை வந்து தன்னோட வீட்டிலேயே வளர்த்து அந்த உயிர்கள்ட்ட இருந்து நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுட்டு இருக்காரு. இந்த உலகத்துல ரெண்டு உயிரினங்கள் இருக்கு, அது ரெண்டோட உணவுமே வந்து கழிவுகள் தான். கழிவுகளை மட்டுமே சாப்பிட்டுட்டு உடல் ஆரோக்கியத்தோட வாழும். அது என்ன உயிரினம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு பறவை இனம் இருக்கு, அதுக்கு வந்து கூடு கட்ட தெரியாது, அடக்காக்க தெரியாது. அந்த பறவைக்கு இன்னொரு பறவை வந்து இதுக்கெல்லாம் வந்து உதவி செய்யுமா? அந்த ரெண்டு பறவைகளும் என்ன பறவைகள்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு விலங்கு இருக்கு, அந்த விலங்கோட குட்டியை வந்து ரோட்ல ஏதாவது லாரியோ ஏதோ ஒன்று அடிச்சு போட்டு போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குட்டி இறந்து அந்த குட்டியை அப்புறப்படுத்தினதுக்கு அப்புறமும் கூட அந்த விலங்கு வந்து அந்த இடத்துல வந்து அழுதுகிட்டே இருக்குமா? அந்த ரோட்ல போற லாரிகளை எல்லாம் துரத்திக்கிட்டே இருக்குமா? அது என்ன விலங்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்ப பொதுவாக வந்து மனிதர்களுக்காக தயாரிக்கிற புதிய மருந்துகள் எல்லாம் வந்து எலிகளுக்கு கொடுத்துதான் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ அந்த மருந்துகளை வந்து ஆரோக்கியமா இருக்கிற எலிகளுக்கு கொடுப்பாங்களா, இல்ல அந்த நோயை அந்த எலிகளுக்கு வர வச்சு கொடுப்பாங்களா அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? காளமாடுகளை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஜல்லிக்கட்டுக்காக போராடுற நம்ம காளமாடையே பார்க்காம பசு வந்து கர்ப்பமாகி கண்ணு போடுது, அதை பத்தி நம்ம கவலையே படுறது இல்ல, நம்ம அதுக்காக போராடுறதும் இல்லை. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய கேள்விகளுக்கு இந்த புத்தகத்துல வந்து விடை இருக்கு. இப்போ வாங்க இந்த கேள்விகளுக்கான பதில்களை நம்ம பார்ப்போம். கழிவுகள் அப்படின்னாலே நம்ம எல்லாருமே வந்து வியர்வை, சிறுநீர், மலம் இதெல்லாம் வந்து நம்ம சொல்லுவோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம கண்ணுக்கு தெரியாம நிறைய கழிவுகள் வந்து எண்ணங்களாகவும் செயல்களாகவும் வந்து வெளியே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. ஸோ மொத்தத்துல வந்து கழிவுகளை வந்து ரெண்டு வகையா பிரிக்கிறாரு, அகக்கழிவுகள், புறக்கழிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு. உடலுக்குள்ள தேங்குற உடல் கழிவு, மனக்கழிவு ரெண்டையும் வந்து அகக்கழிவுகள்னு சொல்றோம். உடலுக்கு வெளியே இருக்கிற கழிவுகளை வந்து புறக்கழிவுகள்னு சொல்றோம். ஒன்றோட கழிவு வந்து இன்னொன்னுக்கு உணவு, இந்த கான்செப்ட்ல தான் இந்த உலகமே வந்து இயங்குது அப்படின்னு சொல்றாரு. இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம உலகத்துல வந்து வெறுமன தாவரங்கள் மட்டும் பெருகி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த தாவரங்களை அழிக்கிறதுக்கான எதிர் உயிரினம் இல்லவே இல்லை அப்படின்னா தாவரங்கள் வந்து பல்கி பெருகி இந்த நிலத்தோட மேற்பரப்பையே முழுவதுமா வந்து மூடிரும். இப்படி ஒரு சூழ்நிலை வந்தா புதிய தாவரங்கள் பிறக்கவும் முடியாது, இருக்கிற தாவரங்கள் வந்து நிம்மதியா வாழவும் முடியாது. இதுதான் வந்து உண்மையான சூழ்நிலை. இந்த மாதிரி தேவைக்கு அதிகமா இருக்கிற எல்லாமே வந்து இந்த உலகத்துல வந்து கழிவுகள் தான். அந்த மாதிரி தேவைக்கு அதிகமா இருக்கிற கழிவுகளை அழிக்கிறதுக்காகவே சில பல உயிரினங்கள் வந்து உருவாக்கப்படும் இப்படின்றதுதான் இந்த உலகம் இயங்குறதுக்கான ஒரு தத்துவம். சோ இந்த அதிகப்படியான தாவரங்களை சாப்பிட்றதுக்கான உயிரினங்கள், ஸோ அந்த உயிரினங்கள் இந்த அதிகப்படியான தாவரங்களை சாப்பிட்டுட்டு மண்ணோட வளத்தையும் வந்து காக்குமா? அதுக்கப்புறம் அந்த உயிரினங்கள் பெருகிருச்சு அப்படின்னா வந்து ரொம்ப தொல்லையாயிரும் உலகத்துக்கு. அதனால அந்த தாவரங்களுக்காக படைக்கப்பட்ட அந்த உயிரினங்களை சாப்பிட்றதுக்காக சில உயிரினங்கள், இப்படி அடுத்தடுத்து வந்து இயற்கையால் இப்படி உயிரினங்கள் வந்து படைக்கப்பட்டது. இந்த பரிணாமத்தோட உச்சகட்டம் தான் மனிதன் படைக்கப்பட்டது. இதே மாதிரி கடல்ல எடுத்துக்கிட்டா கடல்ல வந்து பாசிகள் ஆரம்பிச்சா அந்த பாசிகளை சாப்பிட்றதுக்காக உயிரினங்கள், இப்படி ஒவ்வொரு உயிரினங்களா கடல் வாழ் உயிரினங்கள் வந்து படைக்கப்பட்டது. பசுமாடை வந்து பொதுவாக வந்து மேய்ச்சலுக்கு விடுவாங்க, பகல் ஃபுல்லா அது மேய்ச்சலுக்கு போயிட்டு வந்து ஈவினிங் டைம்ல வந்து காளைமாட்டோட மகிழ்ச்சியா இருந்து கருவுற்று கன்று போடும். அப்படி போடும்போது அதுக்கு சுரக்கிற அந்த பாலை வந்து அந்த கண்ணுக்குட்டி வந்து குடிச்சது போக மீதி இருக்கு இல்லையா, அதை வந்து எடுத்து பச்சிடம் குழந்தைகளுக்கு வந்து கொடுத்துட்டு வந்தாங்க. அது வந்து குழந்தைகளுக்கு உணவா இருந்தது. ஆனா இப்போ நம்ம வந்து அந்த கண்ணுக்குட்டிக்கு கொடுக்காம அந்த பாலை வந்து நிறைய நம்ம வந்து கறந்து எடுத்துக்கிறோம். இப்போ தேவைக்கு அதிகமா இருக்கிறது எல்லாமே கழிவு அப்படின்னா அந்த கண்ணுக்குட்டி சாப்பிட்டுட்டு மீதி தேவைக்கு அதிகமா ரொம்ப இருக்கிற எல்லாமே வந்து அப்போ கழிவு தான். அப்ப பாலும் வந்து ஒரு கழிவு தான், நம்ம குடிக்கிற பாலும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதாவது என்ன கான்செப்ட் அப்படின்னா, முதல்ல கண்ணுக்குட்டி குடிச்சது போக மீதி இருக்கிற பால் வந்து உள்ள தங்கிட்டா அந்த தாய் பசுமாட்டுக்கு வந்து நல்லது இல்லைன்னு சொல்லி அதை பீச்சி வெளியே எடுத்து விட்டுருவாங்களாம். சோ இப்ப தாய் இல்லாத குழந்தைங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா அந்த மாட்டோட அந்த மிஞ்சி போன அந்த பாலை வந்து குழந்தைங்களுக்கு, அந்த மாதிரி தாய் இல்லாத குழந்தைங்களுக்கு வந்து கொடுப்பாங்களாம். அது வந்து இயற்கையா நம்ம கொண்டு போற ப்ராசஸ். ஆனா இன்னைக்கு நம்ம செஞ்சிட்டு இருக்கிறது வந்து அந்த கான்செப்ட்ல நம்ம இப்ப ஃபாலோ பண்ணல அப்படின்றத நமக்கு புரிய வைக்கிறாரு. இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, பசுமாட்டுக்கிட்ட காளமாட்டை வந்து கண்ணாலேயே காட்டாம அந்த பசுமாட்டை வந்து கர்ப்பமாக்குறாங்க. எப்படின்னா இதை இந்த முறைகளை வந்து அஞ்சல் வழி கல்வி முறையில அப்படின்னு சொல்றாரு. அதாவது காளைமாட்டோட உயிரணுக்களை வந்து வாங்கிட்டு வந்து எங்கே இருந்தாவது இல்லை பார்சல்ல அனுப்பி விடுவாங்க,
அதை வந்து ஊசி மூலம் வந்து பசுமாட்டுக்கு செலுத்தி பசுமாட்டை வந்து கர்ப்பமாக்குவாங்களாம். ஸோ இதை தான் அஞ்சல் வழி கல்வி முறைன்னு சொல்கிறாரு. குயில் அப்படின்னு ஒரு பறவை இருக்கு இல்லையா, அந்த பறவைக்கு வந்து கூடு கட்ட தெரியாதான், அடை காக்க தெரியாதான், குஞ்சுகளை வளர்க்க தெரியாதான். இது என்ன பண்ணுமா, காக்கா வந்து கூடு கட்டி முட்டையிட ஆரம்பித்தோன்ன இந்த குயில் என்ன பண்ணுமா, அதோட முட்டைகளையும் கொண்டு வந்து அதோட வச்சுட்டு போயிருமா, காக்காவோட முட்டைகளோட. இந்த காக்கா தான் அடை காத்து தன்னோட குஞ்சுகளோட சேர்த்து இந்த குயிலோட குஞ்சுகளையும் வந்து வளர்க்குமா. இந்த மாதிரி காக்கா வந்து இன்னொரு உயிரோட குஞ்சுகளை வந்து வளர்க்குது, அதே மாதிரி வந்து கழிவுகளை தான் அது சாப்பிடுமா, அதாவது செத்து போன எலிகள், அழுகிய அந்த தாவர கழிவுகள், உயிர் கழிவுகள் இதெல்லாம் தான் சாப்பிடுமா. ஆனா கூட அது வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்குமா. இதே மாதிரி இந்த அக்குகிலர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கால்நடை மருத்துவமனைக்கு போனா எல்லா விலங்குகளையும் பார்க்கலாமா அப்பப்ப, ஆனா இந்த பன்றிகளை மட்டும் பார்க்கவே முடியாதான், பன்றிகளுக்கு வந்து எந்த வியாதியுமே வராதான். ஆனா அந்த பன்றிகளும் வந்து எப்பயுமே வந்து கழிவுகளை தான் வந்து சாப்பிடும். இப்ப நம்ம இன்ஃபெக்ஷன் இன்ஃபெக்ஷன் சொல்றோம்ல, அப்ப இந்த பன்றியும் காக்காயும் இவ்வளவு கழிவுகளை சாப்பிடுது, அதுக்கெல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆகாதா? சோ இதுக்கான கேள்வியை நீங்க இந்த புத்தகத்தை படிச்சு கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த உணர்வுகளை வந்து நம்ம வெளிப்படுத்தாம நிறைய நேரத்துல நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டே இருப்போம். இப்போ கழுதை வந்து ஒரு அருமையான பாடத்தை வந்து நம்ம மனிதர்களுக்கு சொல்லித்தருது. கழுதை என்ன பண்ணுமா, அதோட குட்டி வந்து இப்போ ரோட்ல இருக்கும்போது வந்து ஒரு லாரியோ ஏதோ வந்து அடிச்சு போட்டு போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துலயே நின்று அழுதுட்டே இருக்குமா, எந்த லாரி போனாலும் அதை துரத்திக்கிட்டே போகுமா. இப்போ அந்த குட்டி, அந்த கழுதை குட்டியை வந்து அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்தின பிறகும் கூட பல நாட்களுக்கு வந்து அந்த இடத்துக்கு வருமா, வந்து அழுதுகிட்டே இருக்குமா, லாரியை பார்த்து துரத்துமா. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து அது என்ன பண்ணுனா அழுது 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 அதோட எமோஷன்ஸை ஃபுல்லாக வந்து தீர்த்துக்குமா. இப்போ அந்த கழுதை வந்து தன்னோட குட்டிக்காக அழுகுது அப்படின்னா அந்த குட்டியை தூக்கிட்டு போய் அவங்க வேற ஒரு குப்பை தொட்டியில் போட்டுட்டாங்க இல்லையா, ஆனால் அந்த அடிபட்ட இடத்துலே வந்து ஏன் அழுகுது கழுதை அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் வந்து நம்ம எல்லாருமே யோசிக்க வேண்டிய கேள்வி. இப்போ வந்து அது உடலுக்காக அழுகுதா ஆன்மாவுக்காக அழுகுதா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து முன்வைக்கிறாரு. ஒரு பறவை ஒரு கைப்பிடி அளவு உணவு, ஒரு ஏதோ ஒரு தானியம், அதை சாப்பிட்டுட்டு 2000 கிலோமீட்டருக்கு மேலே கிட்டத்தட்ட 12 மணி நேரம் வந்து தொடர்ந்து பறக்குமா, அது என்ன பறவை? ஒரு உயிரினம் பூமிக்கு அடியில் விவசாயம் பண்ணுமா? இந்த அக்குகிலர் வீட்டில் வந்து மரம்லாம் நிறைய வளர்த்துருக்காங்க. அந்த மரத்தில் நிறைய இந்த பள்ளிகள், ஓணான் அந்த மாதிரிலாம் உயிரினங்கள்லாம் இருக்கும் இல்லையா. இப்போ அந்த மரத்துக்கு ரெகுலராக வரக்கூடிய சில உயிரினங்கள் ஒரு நாள் திடீர்னு இவர் வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துக்குச்சாமா வெளியே போகாமல். என்னன்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துல அந்த மரம் வந்து கீழே விழுந்துருச்சான். அப்படி மரம் விழப்போகுதுன்னு முன்னாடியே தெரிஞ்சு மரத்துல இருந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக வீட்டுக்குள்ள வந்து தன்னை காப்பாத்திக்கிட்ட அந்த உயிரினம் வந்து எது? இந்த கேள்விகளுக்கெல்லாம் நீங்க இந்த புத்தகத்தை படிச்சு பதில் தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம எல்லாரையும் நல்லா யோசிக்க வைக்கிறதுக்கான ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, இப்ப எலிகளை வச்சுதான் நமக்காக தயாரிக்கிற மருந்துகளை எல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்றாங்க அப்படின்னு நமக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும். இப்போ நல்ல ஆரோக்கியமா இருக்கிற எலிகளை புடிச்சிட்டு வந்து அந்த எலிக்கு ஒரு குறிப்பிட்ட நோயை வர வச்சு அந்த நோய்க்காக தயாரிச்சிருப்பாங்க இல்லையா, செயற்கையாக தயாரிச்சிருப்பாங்கல்ல, அந்த மருந்தை கொடுத்து அந்த மருந்து வேலை செய்தா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுறாங்க. இதுதான் விஷயம் இல்லையா. அப்போது செயற்கையாக ஒரு நோயை வர வச்சு அந்த நோய்க்கு செயற்கையாக கண்டுபிடிச்ச ஒரு மருந்தை கொடுத்தா அது சரியாகுது அப்படின்ற பட்சத்தில் நமக்கு அந்த மருந்தை வந்து தொடர்ந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு பக்கம். இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, செயற்கையாக வர வச்ச வியாதிக்கு வேலை செய்கிற அந்த செயற்கை மருந்து இயற்கையாகவே மனிதனுக்கு வரக்கூடிய நோய்க்கு எப்படி வேலை செய்யும் அப்படின்றது தான் நம்ம யோசிக்க வேண்டிய கேள்வி. இப்படி பல வகையான உயிரினங்களை பல கோணத்தில் ஆராய்ச்சி செஞ்சு ரொம்ப அழகாக இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்களை வந்து நமக்கு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். இந்த உயிர்கள்டிருந்து மனிதர்கள் ஆரோக்கியமாக வாழ்றதுக்கு 3 விஷயங்களை வந்து சொல்கிறாரு கன்க்ளூஷனாக. இதில் முதல் விஷயம், இன்ஃபெக்ஷன் பயம் இல்லாமல் வாழுங்க அப்படின்றாரு. அது சாப்பிட்டா இன்ஃபெக்ஷன் ஆயிருமோ, இதை பண்ணால் இன்ஃபெக்ஷன் ஆயிருமா, அப்படி ஆயிருமான்லாம் பயம் இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழுங்க அப்படின்றாரு. 2வது விஷயம், மற்ற உயிரினங்களை போல பசி எடுத்தால் மட்டும் சாப்பிடுங்க அப்படின்றது 2வது விஷயம். அதாவது நம்ம இப்போ எதை பார்த்தாலும் சாப்பிட்றோம், இல்லை மணி அடித்தா சாப்பிட்றோம், இத்தனை மணி ஆயிடுச்சுன்னா என்ன சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் இல்லாமல், எனக்கு பசி வந்துருச்சா, முழுமையாக நான் பசியை உணர்ந்ததுக்கப்புறம் சாப்பிட்டா என்னால் ஆரோக்கியமாக வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. 3வது விஷயம், ஏதாவது நோய் வந்தாலே பதறி அடிச்சுட்டு மருத்துவமனைக்கு ஓடாதீங்க, முதல்ல கொஞ்சம் ஓய்வு எடுத்து பாருங்க, அந்த ஓய்வு எடுக்கிறதுலே வந்து சரியாயிடும். ஸோ இதுதான் 3வது விஷயம். இந்த 3 விஷயங்களையும் ஃபாலோ பண்ணால் நம்ம வந்து ரொம்ப ஆரோக்கியமாக வாழலாம். இதுதான் பிற உயிர்கள்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்ட பாடம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணி நம்மளும் ஆரோக்கியமாக இருக்கலாம். அருமையான இந்த பிற உயிர்களின் சுய மருத்துவம் அப்படின்ற இந்த புத்தகத்தை எல்லாருமே வாங்கி படிங்க, பயன்பெறுங்க. இதே மாதிரி ஒரு அழகான பதிவோடு நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். வாசிப்பை நேசிப்போம், அன்பை சுவாசிப்போம், பிரபஞ்சத்தை அன்பால் நிறைப்போம், அடுத்த தலைமுறைகளை காப்போம்.